உன்னடி பாதத்துக்கு பன்னீரால தடவி பன்னீரால களி சரி என்னுடைய பட்டாளையால தொடக்கி உன்னுடைய பாதத்தை மனந்திருக்கிறேன் பண்ணவன் தேவி லட்சுமி தேவி இந்த பகவானுடைய பார்த்த படித்தனால நீ எப்படி இருக்க வந்திருக்க செய்து
பதனமாக அரவணைக்கு வந்துடுங்க. கவலைப்பட வேண்டாம், அரவணையில இருட்டுங்களே. சென்று வா சாமி. போயிட்டு வா. போய் நாட்டு மக்கள் நலனை காப்பதற்கும் என் அத்தாக்காவில் அகப்பட்ட இவருடைய பாண்டவர்கள் அவருடைய நலனை காப்பதற்கு கொலக்கரை சென்று சூரிய பூஜை செய்ய வேண்டும். நம்ப கபரி மனோகரா.
நாட்டு மக்கள் நலனை காப்பதற்கு இந்த விசுவானாகப்பட்டவர் கோஷ மண்டகத்திலே அமர்ந்து என் கோசைக்கு வந்து மனமிறங்கி அருள்புரிய வேண்டும். ஆமாம், தலையே நடைநாத எழுபெரும் மகனாக கங்காதராஜ் அவரே மனோகரா கார்த்திகையா ஓ மனோகர மகாதேவா போட்டு 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 கரையா
மயக்கம் வருவது போல் இருக்கும். நான் கொடுத்த வெத்தலை தாம்பழத்தை கீழே துப்பி விடுங்கள் சாமி. மயக்கம் தெரிஞ்சு விடுங்க, இதோ துப்புகிறேன். எழுந்து பார்க்கலாம். நாட்டு மக்கள் நலனை காப்பதற்கு நான் தபாவளம் செய்யப்படுது. என் கையில எத்தனை தபாளம்? மன்னாதி மன்னர்களும் மகரமணி வேந்தகமும் ராஜாதி ராஜகளும் இந்த பகவான கண்டா அஞ்சு வாழ் செஞ்சு வாழ்கள். அடே கருமிடித்தவரே, இதேடு விளையாக முகத்தினி இந்த பரந்தாமரை கண்டா பயந்து ஓரம கோடி. ஆமா, என்னுடைய சிரமம் தெரியாது, என்னுடைய மயமே தெரியாது. யோசித்து பாருங்கள். என் ஞானத்தால் அருவி கேசரி மார்க்கமாக அளவற்றன கார்த்திகை ராஜன். ஆமா, இரண்டாவதாக ஆகாய கந்தரவன். கந்தரவன் சுதர்கள் சக்கரத்தை விட்டு அவன் தலையை அறுத்து என் பாதத்துல போனோம். என் கையில எத்தனை அவன் தலை அறுத்து அறுத்து என் பார்த்து கொண்டு வர வேண்டும். ஸ்ரீமந்தன் நாராயண பக்தவர் நாட்டு மக்கள் நலன் அறிவதற்காக தினந்தோறும் குளக்கரை சென்று நீராடிவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு பூசை செய்து வழக்கம். அதே தருவாயில் சந்திர மாமன்னன் அந்தர மார்பாக போகும் தருவாயில் வெத்தலை தாமலத்தை மின்றி உண்மையிலே அந்த வெத்தலை தாமலப்படி கரத்தில் விழுந்து விட்டது. அதற்காக சுதர்சன சக்கரத்தை விட்டு அந்த கந்தருடைய சிரத்தை அறுக்கும் போதும் தருவாயில் இவ்வளவு உலகத்தை ஒரு நொடிக்கு சுற்றி வரக்கூடிய நாரதர் சபைக்கு மற்ற விஷயம் பின்னா